நாள்தொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொறும் நாடு கெடும். இதன் பொருள் என்னவென்றால், நாள்தோறும் தன் ஆட்சியில் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் தன் நாட்டை இழந்து வருவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மறுபடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அதே விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த பேனா சிலையை வைக்க போறதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை நம்மளோட மாண்புமிகு தமிழக அரசு எடுத்திருக்கு. முக்கியமா இதுல திரு ஸ்டாலின் அவர்களோட குறுக்கீடு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வருது. 81 கோடியில 134 அடியில மரீனா கடற்கரையில நாங்க செங்குத்தா கொண்டு போய் நிக்க வைப்போம் இந்த யூஸ்லெஸ் பேனாவை அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்பவே நாங்க சொன்னோம், இவங்க இதை பண்ணணும், இவங்க இது பண்ணாதான் இவங்களுக்கு பெரிய பின்னடைய வரும். ஏன்னா போன தடவை இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பெரிய ஒரு செம்மொழி மாநாடுன்னு நடத்திருந்தாங்க. மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, பவர் கட் அவ்வளோ தலைவலியாக இருக்கும்போது, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கொண்டு போய் ஒரு பெரிய பாட்டு போட்டு தமிழுக்கு நான் வந்து தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே இவ்வளோ பெரிய மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தால் பொதுமக்கள் கடுப்பாங்கவாங்களா இல்லையா? அதே மாதிரி எழுதாத பேனாவை கொண்டு போய் 81 கோடியில் நீங்கள் வந்து மரீனா கடற்கரையில் அங்கே வந்து மீனவர்களோட அந்த விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் கொண்டு போய் வச்சு இங்கே நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, மத்திய உணவு திட்டத்துக்கு தட்டு வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய இடத்துல இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஷேட் ஆஃப் த ட்ரீயில் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இந்த பேனா சிலை தேவையா? இந்த ஒரு ஆடம்பரம் தேவையா? அதுவும் உங்கள் தந்தைக்கு நீங்களே வைக்கலாமா? ஏதோ மக்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு என்ஜிஓ வைக்கிறான், அது எங்கேயோ வைக்கிறான்னா ஓகே, உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் பவரை யூஸ் பண்ணிட்டு இந்த சின்னத்தை கொண்டு போய் வச்சா இது வேலைக்காகாது, மக்கள் கடுப்பாவாங்க அப்படின்னு அன்னைக்கே நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விவரமாக இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சான், அப்படியா பர்மிஷன் தானே வேணும், எடுத்துக்கோ, ஒரு 15 கண்டிஷனை போடுறேன், நீ கட்டு, அப்போ தான் மக்கள் இன்னும் கடுப்பாவாங்க, அப்போ தான் பிஜேபிக்கு இங்கே அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாநில கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அவங்க எந்த விதமான தடையும் போடலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லாம் கேஸ் போட்டாங்க. சீமான் அவர்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடக்கும்போது நீ பேனா சிலையை கட்டு, நான் வந்து உடைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வேண்டலிசத்தில் ஈடுபடுற அளவுக்கு போயிட்டாங்க. பல பேருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. ஏன்னா இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஐ வாஷ் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே வந்து இவங்க ஆட்களையே கொண்டு போய் உட்கார வச்சு எதுக்கு வராங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கு வராங்கன்னு தெரியாமல் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வராங்க. ஸோ கருத்து கேட்பு கூட்டங்கிறது உண்மையாக மக்களோட கருத்து கேட்கறதுக்கு இருக்கணும். ஸோ அதையும் இவங்க வந்து பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு அப்போசிஷன் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறனால திரு ஸ்டாலின் அவர்கள் குறுக்கிட்டு இதை இப்போதைக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொன்னதாக தகவல் நமக்கு வருது. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ இந்த கருணாநிதியவர்களோட 100 ஆண்டு இருக்குல்ல, அந்த 100 ஆண்டு விழாவை 1 வருஷம் ரொம்ப செம்மையாக எல்லா இடத்துலையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாரையும் ஆளை வந்து காசு கொடுத்தா கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 200 ரூபா கொடுத்து கூட்டு வராங்க, 150 ரூபா தான் கிடைக்குது, ஃபுல் காசு கொடுக்கலப்பா, எப்பா கமிஷன் எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கே தவிர ஆர்கானிக்காக இவங்களுக்கெல்லாம் கூட்டம் வந்து சேரல. உண்மையே 100 ஆண்டு நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேடை கடையெல்லாம் போடாமல் ஒரு 100 பேரை படிக்க வைங்கப்பா, அதுவே பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் விழா போடுறதுக்கு பதிலாக 100 பேரை படிக்க வைங்க, அவன் உங்கள் பின்னாடி இருப்பான். அதை விட்டுட்டு ஐடியா தெரியாத பசங்க இந்த மாதிரி 100 ஆண்டு கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட வயிற்றுச்சில் வாங்கிட்டு இருக்காங்க. காரணம்னா விலைவாசி உயர்வு இங்கே ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, பவர் கட் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் என்ன யோசிப்பாங்க, ஏப்பா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து எங்கள் அப்பாவோட பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காருன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அந்த 100 ஆண்டு விழா போய்கிட்டு இருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தந்தையோட பேருக்கு ஒரு பங்கம் விளைவிக்கும் விதமாக இது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. இந்த பேனா சிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏப்பா பேனால தான் முற்றுப்புள்ளி வைப்பாங்க, பேனா சிலைக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களான்னு நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், இதுதான் நடக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு வைஸ் டிசிஷன் எடுத்திருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னடைவுன்னு. ஆக்சுவலி திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் பண்ணுறார் இப்போல்லாம். அந்த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ்லேருந்து ஒரு ரிப்ரீவாக, அதுலேருந்து ஒரு மாற்றமாக இந்த தடவை ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கார். இந்த நல்ல முடிவு எடுத்ததுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இனிமேல் இந்த மெமோரியல் கட்டுவேன், அது கட்டுவேன், என் தந்தையோட பேரில் வந்து நான் ஸ்ட்ரீட்டுக்கு பேர் மாற்றுவேன் அப்படின்லாம் பண்ணாமல் மக்கள் சேவை பண்ணுங்கள், தானாக உங்கள் அப்பா பேர் மட்டும் இல்லை உங்கள் பேரையும் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு தாழ்மையான சஜஷனாக இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமோரியல் பக்கத்துலேயே சின்னதாக கொஞ்சம் செலவு கம்மியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் செலவில் பண்ணாதீங்க, உங்கள் கட்சியில் அவ்வளோ காசு வச்சுருக்கீங்களா அறக்கட்டளையில், அதை எடுத்து போட்டு பண்ணுங்கள், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா பாஸ்வொர்க்கு தானே செய்யும். ஸோ கருணாநிதி அவர்கள் பேரில் வந்து ஒரு
நூற்றாண்டு நூலகம் ஒன்று கட்டியிருக்காங்க, மதுரையில் ஒரு நூலகம் ஒன்று கட்டியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை கூட்டு வரதுல காசு ஒழுங்காக கொடுக்கலப்பா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் திமுக கொடியை கட்டி கூட்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் அவங்களோட நிர்வாக திறமை. மக்களை பாருங்க, கட்சிக்கு கவர்மெண்ட் வண்டி, தமிழ்நாடு அரசு கட்சி வண்டியை பாருங்க. போற பஸ் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சோழவந்தல இருந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வண்டி அனைத்துமே வந்து கலைஞர் நூற்றாண்டு ஒட்டி நூலகம் திறக்கிறதுக்காக, ஸ்டாலின் வர்றதுக்காக இந்த வண்டி பூரா கவர்மெண்ட் வண்டி கட்சி கொடி கட்டி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே நீங்க ஒரு செம்மையான காரியம் பண்றீங்கன்னு ஆர்கானிக்கா க்ரௌடு வந்து திரளும். இதுதான் பாருங்க இவங்களுக்கு என்ன கடுப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திமுகக்காரங்களுக்கெல்லாம் என்ன கடுப்பு அப்படின்னா, புரட்சித் தலைவரெல்லாம் க்ரௌடு கூட்டுறதுக்கு தேவையே கிடையாது, மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த தேவையே இருந்தது கிடையாது. அதுவாக வரும், அதுவாக வந்து சேரும், அந்த அளவுக்கு ஒரு மக்களை ஈர்க்கும் சக்தி அவங்களுக்கு இருந்தது. பட் இந்த ஆட்களுக்கு இந்த அதுவும் முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் யாருக்குமே அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி ரிலேட்டிவாக இவங்களை கம்பேர் பண்ணும்போது அது இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவலா பண்ணி தான் கூட்டி வர ஒரு தேவை இருக்குது. அந்த ஒரு கடுப்பு அவங்க மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதாங்க மக்களோட அன்பும் மக்களோட ஆதரவும். உடனே ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க சொல்லாதீங்க, வேற வழி இல்லாம இங்க இல்லையா அங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மேடம் ஜெயலலிதா இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் நான் என்ன சொல்றேன்னா, மக்களோட அன்பும் ஆதரவும் தானாக கிடைக்கணும். இந்த மாதிரி இந்த பிளக்கா வேலையெல்லாம் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. பட் இவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க, இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், இது இங்கே நடக்குது, ஆர்கனைசேஷன் எப்படி, அதை யார் பார்த்துக்கிறா, அங்கே எப்படி க்ரௌடு வருது, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா, அதெல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. வராரு, ஃபோட்டோ ஷூட்டு நிற்கிறாரு, போகிறாரு, பெருசாக பேசுகிறதும் ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதில் அவர் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பில் நம்ம அதாவது இந்த தரமான கல்வியில் 2வது இடத்துல இருக்கும், முதல் இடத்துல நம்ம வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயவுசெய்து போய் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இதில் வந்து நாங்கள் சிற்றுண்டி திட்டம், அதாவது காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. முதலிடத்துக்கு முன்னேற வேண்டும், அதற்கான அனைத்து பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என்னும் எழுத்தும், பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களின் பசியை போக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இவர் இப்படி சொல்லும்போது தான் திருவண்ணாமலையில் என்ன ஆகுதுன்னா, நேற்று அதுவும் கல்வி கண்ட இருந்த கர்ம வீரர் காமராஜ ஐயா பிறந்த நாளில் என்ன ஆகுதுன்னா, திருவண்ணாமலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மதிய உணவு சாப்பிட்ருக்காங்க குழந்தைங்க. அதாவதுங்க பள்ளி உணவில் பள்ளி, புரியுதுங்களா, பள்ளி விழுந்த அந்த உணவை சாப்பிட்டு 50 பசங்க வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க, வாந்தி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த பள்ளி டிபார்ட்மெண்ட்லாம் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ டவுட்டானோ பள்ளி, ஓ பள்ளி பள்ளி எல்லாமே ஒரு ரிலேட்டட் தான் போல, அதனால தான் அக்கா பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேயர் பிரியா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செல்ஃபி எடுக்கிற ஒரு வீடியோ வந்து எல்லாம் எடுத்து போட்டு வைரல் பண்ணுறாங்க. ஒரு மேயர் செல்ஃபி எடுக்கிறதா வேலை அப்படின்னு, அதெல்லாம் தவறு கிடையாது. அது அவங்க வந்து ஒரு யூத்து, அவங்க செல்ஃபி எடுக்கலாம், அவங்க ஜாலியாக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளும் ஜாலியாக இருக்க வேண்டும், எந்த விதமான தவறும் இல்லை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேம்பட்ட அரசியல்வாதி எப்படி இருப்பாங்கன்னா, 4 பேர் வந்து நம்மகிட்ட செல்ஃபி எடுப்பாங்க, நாமளே செல்ஃபி எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுது. பட் பிரியா அவர்கள் ஷி இஸ் லேர்னிங், இதெல்லாம் அவங்க கற்றுக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறதா என்னோட கருத்தாக இருக்குது. சும்மா செல்ஃபி எடுத்து இதெல்லாம் ஓவரா திட்டுறீங்க பா, நீங்க ரொம்ப மோசமான ஆட்கள் நீங்க. அதே மாதிரி இந்த கலைஞர் 100வது லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டியில் பக்கத்துலேயே திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குப்பா அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ அவங்க கட்சி தலைவரில் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ நிருபர்கள்லாம் அங்கே போய் கேள்வி கேட்குற மாதிரி, சார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிங்கிறாங்களே உண்மையா, அதை முற்றிலும் பொய்யானது, அது ஒரு வதந்தி அப்படின்னு அவர் சொன்னால் கூட அதிசயம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவரோட பேரை இந்த வரலாற்றை நிலைநாட்டுற ஒரு முயற்சியை திமுக பண்ணுது. அது நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்ன தான் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு.
அப்புறமா அங்கிருந்து அப்படியே தொழில் திருமாவளவன் அவர்கள் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜெயக்குமார் அவர்களும் நடந்து வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதில் பெரிய செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தொழில் திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ டாக்டிக்கலாக பேசுகிறாருன்னு பாருங்க. இப்போ தாங்க ஐயா உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ தான் உங்களை பற்றி பேசி நாக்காம வச்சு உள்ளே வச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இது நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை விட்டு இந்த ஷிப்புக்கு வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை வந்து அதிமுக வரவேற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கேக்குறீங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொன்னும் பண்ணியிருக்காரு. இந்த 1000 ரூபாயில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே முதல்வரே, அது எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த நிபந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க, கொஞ்சம் அதில் மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சொன்ன மாதிரியும் இருக்கணும், ஆனால் வந்து அது ரொம்ப ஜோராகவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியனை உங்களால் பார்க்கவே முடியாது. எந்த அளவில் பேசணும், எந்த இடத்துல பேசணும், எங்கே மேலே போகணும், எங்கே வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இத்தனை வருஷம் அரசியலில் அவர் நீடித்து நிற்கிறார். அப்படியே அங்கேருந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேஸில் வருவோம். சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு, நாளைக்கு போயிட்டு ஒரு 4-5 நாள் ட்ரிப் இருக்குது. எதுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் மெம்பர்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிலிருந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போவாங்க. அங்கே போய் அவங்க அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியர் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் உட்பட ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவர் டெல்லி போனார். மெயினாக அந்த அஜெண்டா சைட்ல சில அஜெண்டாவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. டெல்லி போயிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் ஏற்கனவே சொன்னார், இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டேட் பொலிட்டிஷியன் மெட்டீரியல், நேஷனல் மெட்டீரியல் அப்படின்னு. ஸோ மெல்ல க்ரூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறாங்க, யூரோப் டூருக்கு அனுப்புகிறாங்க, அதே போல் இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அனுப்புகிறாங்க. யங்கர் ஜென்ரேஷனுக்கு முக்கியத்துவம் பாஜகவில் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பயணம் வந்து முழுவதுமாக கட்சி அனுப்புகிற பயணங்கள்னா, ஏன்னா நமக்கு பாத யாத்திரைக்கே பார்த்தீங்கன்னா தடை ஏற்பட்டு விட்டது. நம்ம பாத யாத்திரை நடத்த வேண்டும் என்ற குறித்த தேதியை கூட இன்னைக்கு தள்ளி வச்சிருக்கோம். காரணம், நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் இந்த பயணத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அதற்காக இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஜோகனஸ்பர்க் பயணம், இது குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளுடைய பொலிட்டிக்கல் டைலாக். இந்த பிரிக்ஸுங்கிறது 5 நாடுகள், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் இன்னும் ஒரு 11 நாடுகளிலிருந்து அரசியல் கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. அந்த கட்சிகளிடையே ஒரு கலந்துரையாடல். அந்த கட்சிகளுக்கு சில ஒரு கட்சிக்கு ஒரு சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதனுடைய கலந்துரையாடல். அதையெல்லாம் தாண்டி இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு அரசியல் கட்சிகள் ஒரு சம்மிட் டிக்ளரேஷன், அதாவது அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு டிக்ளரேஷன் இருக்கு. 3-4 நாட்கள் நடக்கக்கூடிய சம்மிட் மீட்டிங். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாமளும் அந்த டிக்ளரேஷனை கையெழுத்து போட போறோம், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் 4 பேர் கொண்ட குழு நாளைக்கு நைட் இங்கிருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, பாஜக பத்தி பேசும்போது, பாஜகவோட பேக் போனா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து ஊட்டியில் இப்போ ஒரு பைட்டக் போட்டிருக்காங்க, நேஷனல் லெவல் பைட்டக். இது வந்து வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான். ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில் இந்த மீட்டிங் நடக்கிறாங்க. 10 நாள் அந்த பள்ளிக்கு விடுமுறை கொடுக்கப்படுது. அப்போ எப்படி நீங்கள் அந்த 10 நாள் விடுமுறை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. ஆர்எஸ்எஸ் பெருசாக அதை கண்டுக்கல. இதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலையும் கொடுக்குறாரு. அண்ணா, அதாவது ஊட்டியை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மீட்டிங் என்பது அவங்க இந்தியா முழுவதுமே வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மீட்டிங். அதனுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வர்றாங்க. அது ரொட்டீன் மீட்டிங் கிடையாது. இந்த ஆண்டு தமிழகத்தில் ஊட்டியில் நடத்துகிறாங்க, அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடக்காது, இன்னொரு மாநிலத்தில் நடக்கும். இது வாடிக்கை தான். அந்த மாதிரி தலைவர்கள் வரும்பொழுது பாதுகாப்பு காரணம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த மீட்டிங்னால தொந்தரவு ஏற்படக்கூடாது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், பள்ளிகள் என்பது ஒரு அரசு விடுமுறை இருக்கிறது, அதை தாண்டி பள்ளிகள் அந்தந்த காலகட்டத்திற்கு லோக்கல் விடுமுறை விடுறாங்க, சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சில விடுமுறை விடுறாங்க.
நிறைய பள்ளிக்கூடத்துல கல்யாணத்தையே நான் போய் அட்டன் பண்ணிருக்கேன். பள்ளிக்கூடத்துல கல்யாண ரிசப்ஷன்லாம் நடக்குது அதனுடைய ஆடிட்டோரியத்துல, அதற்கு 3 நாட்கள் விடுமுறை விடுறாங்க. அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வெறும் RSS கூட்டம் நடக்கிறது என்பதற்காக ஒரு நோட்டீஸ் விடுவது என்னை பொறுத்தவரை பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். இது பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா, மகாகவி பாரதியார் அவர்கள் சொன்னது போல 14 மொழிகளை படிக்கணும். படித்துவிட்டு என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி சிறந்ததுன்னு சொல்லணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் மோடிஜி என்ன சொன்னார்னே புரியாம அதை வந்து 2014 தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார். மோடிஜி அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், 2014 முன்பு குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, இந்தியாவில் வேற வேற ஆட்சி காலத்துல கூட நிறைய பணம் வந்து சுவிஸ் பேங்க், மொரீஷியஸ், கேமன் ஐலண்டு, இங்க எல்லாம் போய் அங்கங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது முதன் முதலாக இந்தியாவுக்குள்ள திரும்பி வர ஆரம்பித்திருக்கிறது. 2014 பிறகுதான் நெட் இன்ஃபுளோ வருது, அவுட் ஃபுளோ இல்லாம. அதிலும் குறிப்பாக நான் காலையிலே சொல்லியிருந்தேன், திமுக இருக்கிறவங்க, நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், மணி லாண்டரிங்கை பத்தி பேசியிருந்தோம், சில நிறுவனங்கள் பேர் பேசியிருந்தோம், அட்ரஸை பத்தி பேசியிருந்தோம், எந்த அளவுக்கு மணி லாண்டரிங் வெளியே பணம் போகுது. அதனால இன்னைக்கு திமுக மத்திய அரசோடு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாவே போதும், இந்தியாவுடைய பாதி கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதே போல அடுத்தது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 சார், வருமா வராதா? அண்ணே எப்பனே அதை சொல்லுவீங்க, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணே. இதை வந்துட்டு இல்லை வீரமாகு அப்படின்னு பள்ளி வளைக்கிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்களே, எப்படி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மீடியாவும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இப்போ ஃபைல்ஸ் 1 வந்துச்சு, அதுக்கே இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஃபைல்ஸ் 2 வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து இந்த பாத யாத்திரைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணப்படும். பட் அஃப்கோர்ஸ் சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது, ஏன்னா இன்வால்வாக இருக்கக்கூடிய ஆள்களோட பினாமிகளோட பேரும் வருது, அதில் பல ஆஃபீஸர்ஸோட பேர் வருது. அந்த சட்ட சிக்கலை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வந்தாக வேண்டும் அப்படிங்கிறதா பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதில் சட்ட சிக்கல்கள்லாம் பார்த்துக்கலாம். அண்ணா தேதி கொடுக்குறோங்க அண்ணே. இடையில வந்து 2 விஷயங்களை செய்யணும். ஒன்று, நம்முடைய ஆளுநரை பார்த்து நம்முடைய வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். வெள்ளை அறிக்கை தயாராக இருக்குது. கருணாகரராஜனை மறுபடியும் சீஃப் செக்ரட்டரிகிட்ட ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது முறைப்படி அரசு கையில் தான் முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் காத்திருக்கின்றோம். 28க்கு முன்னாடி நானும் 7 நாட்கள் இந்தியாவில் இல்லைங்கண்ணா. குறிப்பாக பினாமிகள் பெயரை எப்படி சொல்றதுன்னு நேத்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கட்டாயமாக அதை வெளியிட்டுட்டு தான் பாத யாத்திரை ஆரம்பிக்கும். அது 28ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிட்டுறோம். அந்த தேதி நான் உங்களுக்கு சொல்றேங்க. டிஎம்கே 1 பொறுத்த வரைக்கும்ங்கன்னா அது ஈஸியான வேலை. காரணம் வந்து பெயர், சொத்துக்கள் ஈஸியா போயிட்டீங்க. 2 பொறுத்த வரைக்கும் பினாமிகளுக்குள்ள போறீங்க, பினாமி டிரான்சாக்ஷன். அவங்க பேரில் இல்லாத சொத்துக்கள் தான் இருக்கு, எல்லாமே பிரைவேட் பார்ட்டி, எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க, நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருக்காங்க. இந்தியாவில் இதுவரை யாரும் இந்த பேரை யாரும் தைரியமாக சொன்னது கிடையாது. அது எப்படி சொல்ல வேண்டும்னு ஒரு முறை இருக்கு, அதை நம்முடைய லாயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா டிஃபமேஷன் சூட்டுமே கண்டெஸ்ட் பண்றாள். எந்த டிஃபமேஷன் போட்டாலுமே கோர்ட்டுக்கு போய் அதை எதிர்த்து நம்முடைய ப்ரூஃபை கொடுத்து கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாள். ஆனால் அதுக்காக என்னுடைய 200 நாட்கள் வந்து 365 நாள் வந்து டிஃபமேஷன் சூட்லேயும் போயிடக்கூடாது. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் வேலையை அரசியல் செய்யணும். அதை எப்படி கொடுக்கறது, பேர் மட்டும் சொல்றதா, மொத்த பேரை சொல்றதா? பாதயாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிச்சயமாக செய்து விட்டு தான் பாதயாத்திரை ஆரம்பிக்கலாம். 17 இல்லையா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனா வேலை வந்து 4 ரூபா. இதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட அந்த 89 கோடி ரூபாய் பேனாவுக்கு இல்லை. இதில் நாலு கருத்து பதிவு செய்யலாம், எழுதலாம், படிக்கலாம். அந்த 79 ரெக்கார்ட் பண்ணதை படிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த யூஸ் கூட அதுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பெட்டர் லே
டேமேஜ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பல இடத்துல பப்ளிக் பர்செப்ஷன் இன்னும் டேமேஜ் ஆகிட்டே தான் போயிருக்கு. அதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா 2024 ஒரு நல்ல பாடம் கூட்டப்படும், 2026 இறுதி பாடம் கூட்டப்படும் திமுகவுக்கு அப்படிங்கிற கருத்தோட உங்க கேட்டது விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.